இன்றைய பதிவு திருவாதிரை நட்சத்திரம் பற்றியது. தான் என்ன நினைக்கிறோமோ அதை செய்யக்கூடியது. இது சிவனுடைய நட்சத்திரமும் கூட திருவாதிரை. அப்போ திருவாதிரை நட்சத்திரம்னால ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கறது ஜோதிட ரீதியா பார்க்கும்போது அது ராகு பகவானுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நட்சத்திரம். இதனுடைய முழுமையான பாதங்கள் வந்து மிதுன ராசியில விழுதுங்க. நான்கு பாதங்களும் மிதுன ராசியில ஃபுல்லா கவர் ஆகுது. அப்போ புதன் பிளஸ் ராகுவா மாறுறாங்க இவங்க. அப்போ அறிவு, புதன்னாலே வந்து அறிவு கல்வி, இதுல வந்து ராகு சேரும் போது பேரறிவு, அதாவது எக்ஸ்ட்ராடினரியா மாத்தி யோசிக்கக்கூடிய அமைப்பு, எல்லாரும் ஒரு வழியில போனா இவங்க ஒரு வழியில போகக்கூடிய ஒரு அமைப்பு, எல்லாரும் ஒரு விஷயத்த ஒரு கண் கொண்டு பார்த்தாங்க அப்படின்னா ஒரு பார்வை, அவங்களோட பார்வைகள் அப்படிங்கறது வந்து ஒரு நாலேஜை பொறுத்து இருந்ததுன்னா இவங்களது மட்டும் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு கான்சன்ட்ரேஷனையும் வித்தியாசமான விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய விதமாகவும் இது கொடுக்கும். இப்போ திருவாதிரை அப்படிங்கிறதுனா திருவாதிரை நட்சத்திரங்கள்ல பிறக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ராகு தசையை மீட் பண்ணுவாங்க. முதல் பாதத்துல பிறக்கும் போது 18 வருடங்களும் ராகு தசை. இரண்டாம் பாதத்துல பிறக்கும்போது அந்த 18 நாளா பிரிச்சுக்க வேண்டியதான். நான்கு பாதங்களும் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வரும். ராகுவனுடைய தசையை மீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாரு, கல்வியில பெய வைப்பாரு. நல்ல பாவகங்கள்ல நல்ல நட்சத்திரங்களுடன் சேரல அப்படின்னு சொன்னா ஆரம்பகால கல்வியிலேயே வந்து அந்த பிரச்சனைகளை உருவாக்கி விட்டுரும். அப்ப அந்த கல்வி எழுதுறது அப்படிங்கறது வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க குழந்தைங்க. பேசுவாங்க, புத்திசாலித்தனமா எல்லாம் ஒப்பிச்சிருவாங்க, ஆனா எழுதுங்க அப்படின்னு சொன்னா மட்டும் அது அவங்களுக்கு பிடிக்காது. எழுத பிடிக்காது, கோடு கோடா வரைஞ்சு வைக்கக்கூடிய தன்மையை கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா சந்திக்கக்கூடிய தசை அப்படிங்கிறது வந்து குரு தசை. இந்த திருவாதிரை நட்சத்திரம் வந்து எப்படின்னா சுக்கிரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம். ராசியினுடைய முழுமையான தன்மை அப்படிங்கிறது ஆணும் பெண்ணுமான தன்மை, இணைவு, இணைப்பை குறிக்கக்கூடியது. அப்ப சுக்கிரனுடைய சாபம் அப்படிங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதிகப்படியான காமத்தை குறிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமா அந்த திருவாதிரை நட்சத்திரம் வந்து அமையுது. அப்போ இளமையிலேயே ஒழுக்கக்கேடுகள், இளமையிலேயே திருமணத்தை செய்யறது, ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை செய்தல், நிறைய லவ் அஃபேர்ல மாற்றுறது, அவமானப்படுதல், அசிங்கப்படுதல், இதெல்லாமே இதனுடைய நெகட்டிவ் பாயிண்டா வரும். சம்பாத்தியம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு தொழில் நடத்துறோம்னா அந்த மோனோபோலியை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இவங்களுக்கு இருக்கு. இந்த திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய நெகட்டிவ் அப்படின்னு சொன்னோம்னா வந்து இவங்க சின்ன வயசுலேயே ராகு தசையை கடக்கும் போதும் அந்த எமோஷனல் மைண்டோட எதுவாக இருந்தாலும் எக்ஸ்ட்ராடினரியா பிடிக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லி போகும்போது என்ன அப்படின்னா எதுலையுமே பெரிய அளவில் வந்து நிற்க மாட்டாங்க, பற்று இருக்காது. ஒரு விஷயம் கிடைச்சாச்சு அதை தூக்கி போட்டு அதை அடுத்தது பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டே போகிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். குடும்பம் சார்ந்த உறவுகளில் வந்து மனைவி ஆகட்டும், மகன்கள் ஆகட்டும், நட்பு ஆகட்டும், இதை வந்து பெரிய அளவில் வந்து தன்னோட கவரேஜுக்குள்ளே வச்சுக்க மாட்டாங்க. தான் தன்னோடது இது மட்டும்தான் அவங்களுடைய எண்ணங்களாக இருக்கும். தன்னை புகழணும், தன்னை பெரிய ஆளா வெளியில காட்டிக்கணும், நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு சொல்லி தம்பட்டம் அடிச்சுக்கணும், அந்த மாதிரியான அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுடைய வீக்னஸ். இவங்களுடைய தொழில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முதல் பாதம் அப்படிங்கறது குருவோட வீட்டுல தனுசு மண்டலத்தை இருக்கும். இது என்ன அப்படின்னு சொன்னா இதனுடைய ராகு அப்படிங்கிறது நல்ல நிலைகள்ல இருந்தது அப்படின்னா அறநிலையத்துறை சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், ட்ரஸ்ட உருவாக்கி மக்களுக்கு சர்வீஸ் செய்யக்கூடிய அமைப்பு, குறி சொல்லக்கூடிய அமைப்பு, சித்தர்களாகக்கூடிய அமைப்பு எல்லாம் இதனுடைய நல்ல பாகங்கள்ல வரும். அதே மாதிரி சனி அண்ட் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு சிவனுடைய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குங்க. பொதுவாகவே என்ன அப்படின்னா நம்மளுடைய நட்சத்திரம் நம்மளுடைய குணநலன்களை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். எந்த இடத்துலயும் கொஞ்சம் தப்பிச்சு வந்துடலாங்கிற அமைப்பு அப்படிங்கிறது புதனா வந்து சந்தர்ப்பவாதியும் கூட இல்லையா, அந்த மிதுன ராசி மானத்துல இருக்கும்போது தப்பிச்சு வரலாம். இவங்களுடைய வாழ்க்கையில வந்து ரொம்ப அவமானங்களும் அடிபடுறதும் அப் அண்ட் டவுன் அப்படிங்கிறது வந்து அதிகப்படியாகவே இருக்கும். ஆனாலும் இத்தனை எல்லாம் பட்டாலும் கூட மறுபடியும் ஜெயிச்சு எந்திரிச்சு நிற்கக்கூடிய அமைப்பு, அந்த தனி திறமை அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.